சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மண்டல பூஜை நடைபெறவுள்ளது. இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து அங்கிருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்களுடைய வருகைக்காகவும் அவங்க தங்குறதுக்காகவும் எந்த விதமான தாமதம் இல்லாமல் தரிசிப்பதற்காகவும் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை, அதாவது இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜைக்கான ஐயப்பன் கோவில் நடை அப்படிங்கிறது கடந்த நவம்பர் 16 திறக்கப்பட்டது. இன்று வரைக்கும் தொடர்ந்து பூஜைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த இன்று வரைக்கும் 30 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வரை 29 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்ததாக தெரிவித்திருந்த நிலையில் நேற்றும் இன்றுமாக இன்று காலை வரை தற்போது வரைக்கும் 30 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த சுவாமி தரிசனம், பக்தர்களுடைய சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று காலை இந்த மண்டல பூஜை காலத்தினுடைய 41வது நாள் அப்படிங்கிறதுல இன்று காலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் சுவாமிக்கு நிர்மால்ய தரிசனம், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சுப்ரபாதம் இசைக்கப்பட்டது. அதாவது முதலாவதாக மலையாள மொழியிலும், அதனைத் தொடர்ந்து கன்னட மொழியிலும், அதனைத் தொடர்ந்து தமிழ் மொழியிலும் சுப்ரபாதம் இசைக்கப்பட்டது. சுப்ரபாதத்திற்கு பிறகு தொடர்ந்து நெய்யபிஷேகம் அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி வரைக்கும் நெய்யபிஷேகம் நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு பிறகு 12:30 அளவில் தொடங்கக்கூடிய அந்த மண்டல பூஜைக்கான ஏற்பாடுகள் நடைபெறும். ஏற்கனவே பத்தனந்திட்டாவில் இருக்கக்கூடிய அந்த அங்கே இருக்க பத்தனந்திட்டா மாவட்டத்தில் ஆரன்மலாவில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவிலில் இருந்து சுவாமிக்கு 1973 சித்திரை திருநாள் மகாராஜா வாங்கி கொடுத்த 3.5 கிலோ எடையுள்ள அந்த தங்க அங்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தங்க அங்கி போர்த்த சுவாமிக்கு போர்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடத்தப்படும். இந்த பூஜைகள் அப்படிங்கிறது 1:30 வரைக்கும் நடத்தப்பட்டு 1:30 கோவில் நடை அடைக்கப்படும். மீண்டுமாக மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரைக்கும் இன்றைக்கு சுவாமி தரிசனம் அப்படிங்கிற சுவாமி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய வைபவங்கிறது தொடர்ந்து நடைபெறும். இந்த மண்டல பூஜை விழா அப்படிங்கிறது இன்றோடு நிறைவு பெறுகிறது. 41 நாட்கள் கடந்த 2 ஆண்டுகள் கொரோனா பாதிப்பு இருந்த நிலையில் பக்தர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மண்டல பூஜை விழா நடக்கக்கூடிய நிலையில் 41,000 பக்தர்கள் இந்த சுவாமி தரிசனத்திற்காக ஏற்கனவே அதற்கான புக் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த ஆன்லைனில் புக் செய்யாத நபர்களும் இன்று சுவாமி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு ஐயப்பன் கோவிலை சுற்றி போடப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய மண்டல பூஜை விழாவிற்காக இந்த கேரளத்தினுடைய தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறார். அவர் ஏற்பாடுகளை முன்னின்று கவனித்து வருகிறார். காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் அப்படிங்கிற அவருக்கு மத்திய பாதுகாப்பு படையினர், அதோடு மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்டோரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பூஜை, மண்டல பூஜை விழா அப்படிங்கிறது நடைபெறுகிறது. பக்தர்கள் தொடர்ந்து இந்த சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தேவா, சபரிமலையில் மண்டல பூஜை ஒட்டி மேற்கொள்ளப்பட்டக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்பான விரிவான தகவலை பயந்துட்டீங்க சிவமணி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.